ஒரு மோட்டிவேஷன் அனிமேஷன் மாதிரி எந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமேஷன் மாங்கா அனிமேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது. சோ இது என்ன கதை நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சது மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஆகிறது ஆல பிரஸ் பண்ணுங்க. மேலும் பிடிச்சதா நீங்க ஷேர் பண்ணலாம். சோ இப்ப நம்ம கதைக்கு நான் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியதான ஒரு மாங்கா அனிமேஷன் அனிமேஷன் மோட்டிவேஷன் பண்ற அனிமேஷனுக்குலாம் ரொம்ப அடிக்ட் ஆனவன். சோ அந்த ரீசனால தான் என் லைஃப்ல எந்த அளவுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் வேர்ல்டுலயே ஸ்ட்ராங் ஆகணும், சோ ஏதாவது லைஃப்ல சாதிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறேன்ட்டு. சோ அதே மாதிரி உங்களையும் நான் மாத்தணும் தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பசங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாக்குறேன். உங்களை மோட்டிவேட் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ஒரு ரெகுலர் சீரிஸா கொண்டு வரேன். சோ இப்ப தமிழ் படத்துக்கு இந்த ஹவுலிட் படம் சோ அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, ஏன்னா அதை ஆல்ரெடி நான் நிறைய பேசிட்டேன். சோ இப்ப இந்த அனிமேஷனோட நேம் பாத்தீங்கன்னா கேப்டன் டுபாசா, ஓகேவா? சோ இந்த கேப்டன் டுபாசோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கதை வந்து என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். சோ இந்த கேப்டன் டுபாசா கதையை பார்த்துட்டு எனக்கு ஃபுட்பால்ல எந்த அளவுக்கு பிடிக்கணும் நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே இந்த கதையை இந்த அனிமேஷனை பார்த்ததுக்கு அடுத்து தான் இந்த ஃபுட்பால்காக ஒரு 9 வருஷம் நான் போராடினேன், ஃபுட்பால் டீம்ல நான் சேரணும். சோ இப்ப இந்த T20 மாதிரி ஃபுட்பால்க்குன்னு ஒரு சென்னையில் மேட்ச் வைக்கிறாங்க தெரியுமா, அதுல கூட எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் போயிருப்பேன். ஆனா சில சூழ்நிலையால என்னால இந்த ஃபுட்பால்ல மேல தொடர் முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சைடுல பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபுட்பால் டீம்ல இருந்து போட்டோ தெரியும், சோ தெரியுதா? சோ உங்களுக்கு நான் விஷயத்த சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்கு சொல்றேன். ஏன்னா கதை நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டரா இருக்கணும் மோட்டிவேஷன் பண்ற மாதிரி தான் பேசினேன்ட்டு. சோ அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கதை பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வடா வடை சுட்டு கதை மாதிரி இருக்கும். சோ இருந்தாலும் மோட்டிவேஷன் பண்ணும். சோ இந்த டுபாசா காட்டும் நான் எப்ப பாக்க ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் 6th படிக்கும் போது பாக்க ஆரம்பிச்சேன். இந்த டுபாசா கார்ட்டூன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணது மாங்காலம் பாத்தீங்கன்னா 1981 அதுக்கு அடுத்தது 2001 2003 2007 இப்ப பாத்தீங்கன்னா 2018 2019 வரைக்கும் இந்த சீரீஸ் கொண்டு வந்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சமையான சீரீஸ்னு சொல்லலாம். சோ இது என் லைஃப்ல எப்படி இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டைம்ல ஃபுட்பால் இருக்கும், அது 90s கிட்ஸ் பசங்களுக்கு தெரியும். 90s கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்களும் ஸ்கூலுக்கு போனா நடந்துதான் போவோமே. சோ என் வீட்டுல இருந்து ஸ்கூல் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. சோ 4 கிலோமீட்டர் கிடையாது, 3 கிலோமீட்டர் என் வீட்டுல இருந்து ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு இங்க இருந்து நடந்துதான் போவேன். சோ அந்த டைம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல 2000 அந்த டைம்ல வந்து அனிமேக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இருந்துச்சு நம்ம இந்தியாவில. 20 கிட்ஸுக்கு தெரியுமா தெரியல, அனிமேக்ஸ் கார்ட்டூன் சேனல்ஸ் ஒண்ணு இருந்திருக்கு. அது இருக்கு அனிமேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களை மோட்டிவேட். அதே இப்ப நம்ம தமிழ் சீரியல் எப்படி நம்மள ஒரு வாழ்க்கையில் நம்மளோட சூழ்நிலை வாழ்க்கையில கொண்டு போதோ, சோ அதே மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சீரியல் மாதிரி ஒரு கற்பனையான ஒரு உலகத்துல ரியாலிட்டியை கொண்டு வருவாங்க. சோ அதுதான் அந்த அனிமேஷனோட வேலை, அந்த அனிமேக்ஸ். சோ அந்த மாதிரி சேனல்ல தான் நிறைய அனிமேஷன் பார்த்து நான் மோட்டிவேட் பண்ணேன். சோ இப்ப என்ன விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, நான் 6th அந்த அனிமேஷன் பார்க்க ஆரம்பிச்சேன் கேப்டன் டுபாசான்ட்டு. இந்த கேப்டன் டுபாசா கார்ட்டூனை பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் யாருமே இருக்க முடியாது. சோ மெர்சி ரொனால்டோ கூட இந்த அனிமேஷன் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1981 ஆயிடுச்சு. சோ இந்த அனிமேஷன்ல அந்த கேப்டன் டுபாசா அது யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் டுபாசா ஒரு மெயின் கேரக்டர். சோ அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு பைலட், பைலட்டோட பையான இந்த பையன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். நிறைய பசங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து மேக்ஸுக்காக கணக்கு போடுவாங்க, ஆனா டுபாசோட கேரக்டர் எப்படின்னா ஸ்கூல்ல 50-50% மார்க் எடுப்பான். சேம் டைம் ஃபுட்பால் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு மேக்ஸ் கணக்கு போடுவான். நான் இந்த டுபாசா இதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆன டுபாசோட ஒரு மிகப்பெரிய கொள்கை இருப்ப டாக்டரோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டா அதை செய்யற தொழில் வக்கீல் செய்யறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா பால் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், பால் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ அந்த மாதிரி சொல்லுவாரு. சோ அந்த அனிமேஷன் நான் பார்த்து பார்த்து நான் 7th பிடி அவர்னு வைப்பாங்க, 90s கிட்ஸுக்கு தெரியும் பிடி அவர்னா தான் எல்லாத்துக்கும் ரொம்ப குஜாலா ஆகிடுவாங்க. சோ அதே மாதிரி எனக்கும் பிடினா ரொம்ப பிடிக்கும். நான் 7th டுபாசா இதை பார்த்துட்டு, ஏன்னா டுபாசா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அது ப்ரொஃபஷனலாவும் மாத்தினா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது ஃபுட்பால் உதச்சிக்கிட்டே போவோம், வீட்டுல இருந்து வந்து ஃபுட்பால் விளையாடுவோம், ஹவுஸ் மேட்சிங் விளையாடுவோம். சோ இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். நான் 7th இருந்து ஃபுட்பால் விளையாட ட்ரை பண்ணேன். இந்த ஹவுசிங் மேட்ச், சோ குரூப் மேட்ச், ப்ளூ குரூப், ரெட் குரூப், சோ அதெல்லாம் கூட நான் கலந்துக்கு ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா எனக்கு நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன்னு பேசணும் சொன்ன தெரியுமா. சோ நான் இப்பதான் வந்து என் வெயிட் 70 kg கொஞ்சம் ஃபிட்டா வேர்ல்டு ஸ்ட்ராங் ஆகணும், சோ அதுக்கு சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றேன். நான் ஸ்கூல் காலேஜ் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா என் முழு வெயிட்டு 35 kg தான் இருக்கும். என் வெயிட் என் பாடியை பார்த்துட்டு எனக்கு வந்து எந்த விதமான சான்ஸுமே தரல. ஆனா டேலண்ட் இருந்துச்சு, இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு சான்ஸ் தரல. சோ அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம்
ரொம்ப பணிஞ்சு போக மாட்டேன். சோ அது ஒண்ணு. சோ அடுத்தது வந்து அவங்க வந்து என்ன ஸ்கூல்ல இந்த பிடி அவர்ல மட்டும் வினோத் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபைட் பண்ணுவாங்க என் டீம்ல வரணுன்ட்டு. ஆனா இந்த ஹவுசிங் மேட்ச் கிளப் மேட்ச் அது மாதிரி வரப்போது மட்டும் எனக்கு சான்ஸே தர மாட்டாங்க. சோ அப்படி இருந்தும் நான் ஒவ்வொரு டைமும் முயற்சியை விடல. என் சிக்ஸ்த்ல டுபாஸ் அனிமேஷன் பார்த்துட்டு செவன்த்ல ட்ரை பண்ணி எயித் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். ஸோ தேர்ட் இயருக்கு அடுத்தது நான் பண்ணலான்னு நினைச்சிட்டே தான் அது அதுக்கடுத்தது முடியாது. ஏன்னா மிடில் கிளாஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஏதாவது மெடல் அந்த மாதிரி அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எல்லாம் விதிதான். ஸோ நான் வந்து ஒன்பது வருஷம் ட்ரை பண்ணாலும் எனக்கு இதற்கு எந்த மேட்ச்லையுமே சேர்த்துக்கல. ஸோ காலேஜ்லயும் அதே மாதிரி ஏன்னா என் வெயிட் வந்து ரொம்ப அண்டர் 35 kg இருந்துச்சு. ஸோ அதனால நான் இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்க போதுன்னா காலையில 5 மணிக்கு வர சொன்னா நான் 3 மணிக்கு வந்து உட்காந்துருவேன். ஸோ வந்துட்டு நான் ஃபுல்லி நான் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு டேலண்ட் இருந்துச்சு. டேலண்ட் வந்து என்ன அந்த மேட்ச்ல உள்ள அனுப்பல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலும் ஒரு கெத்தான பசங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எனக்கு ஆகாது. ஸோ இதுதான் முழுக்க முழுக்க பிரச்சனையே. என் காலேஜ்லயும் இப்படித்தான் இருந்துச்சு, ஸ்கூல்லயும் இப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புஷ்லி படத்தை பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ புஷ்லி படத்தை பார்க்கும்போது ஒல்லியாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீசன் இவனை விட்டு உள்ள விட்டோம்னா நம்ம தோக்கடிச்சிருவான். ஸோ அந்த ரீசனால எனக்கு வந்து கடைசி வரைக்கும் சான்ஸே தரல. ஸோ இந்த மாதிரி எனக்கு சான்ஸ் தராத எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லைஃப்ல ஏதாவது பெருசாக சாதிக்கணும், எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வேர்ல்டு லெவல் ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ல தான் இப்போ நான் ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்றேன் வேர்ல்டு லெவல் ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு. இந்த மாதிரி யார் சொல்லுவாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ கேட்டால் கூட வேர்ல்டு லெவல் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனால் வேர்ல்டு லெவல் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம போய் சும்மா ஒர்க் அவுட்டு சும்மா கல்லுத்துக்கு அந்த மாதிரி பண்ணா மட்டும் குரங்கு வித்த கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆக்டிங்ல போனா தான் நமக்கு வந்து பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் ஆக்டிங் ஃபீல்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என் லைஃப் வந்து இந்த அளவுக்கு மாற்றி விட்டுச்சு இந்த டுபாஸ் கார்ட்டூன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ட்ரிபிளிங் யூஸ் பண்ணாங்க, திரும்ப யூல்கான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த 6 நிமிஷத்துக்கு மேல முன்னாடி கூட இந்த கதையை நாங்கள் சொல்லிட்டு இருக்க போது உங்களுக்கு சில வீடியோஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ 7வது நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு வீடியோஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த கிளிப் வீடியோஸ் எதுக்கு நான் போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளிப் வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இது. அதாவது இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபுட்பால் மேட்சோ ஒரு 1 மந்த்துக்கு மேல ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல ட்ரை ஷூட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க, டைகர் ஷூட்டர், ஈகல் ஷூட்டர், ஸோ ட்ரிபிளிங். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஃபுட்பால் ஸ்கில்ஸ் எல்லாமே லாஜிக்கோட எப்படி கத்துக்கிறதுன்னு இந்த அனிமேஷன்ல சொல்லி தருவாங்க. ஸோ இந்த அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போதுன்னா ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் இதுல இழுத்து கொண்டு போவாங்க. சேம் டைம் வந்து நமக்கு நிறைய ஃபுட்பால் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த அனிமேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஆனா என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா உங்களோட குரூப்ல யாராவது ஒருத்தர் ரொம்ப வீக்கா இருப்பாங்க தெரியுமா, டேலண்ட் இருந்தோம். சோ அந்த மாதிரி பசங்களை மட்டும் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு நாள் எனக்கு வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன ஏதோ மேட்ச்ல விளையாட விட்டு என்ன விட்டு இருந்தாங்கன்னா சோ நான் உங்க இப்ப ஏஜ் 27 இன்ன வரைக்கும் என்னோட ஆம்பிஷன் எதையும் விட்டது இல்ல. சோ இந்நேரம் நான் வந்து ஒரு கிளப் மேட்ச்ல விளையாண்டு இருந்திருப்பேன். சோ அங்க அந்த இது பண்ணதால சரி இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ மோட்டிவேஷன் பண்ணி நான் ஒரு யூடியூபரா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், யூடியூபர் ஆக்டர்ன்ட்டு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய கதைலாம் சொல்லிட்டேன். கதை பாத்தீங்கன்னா முழுக்க முடிஞ்சது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கதை தான். சோ இப்ப நான் உங்களுக்கு பாட்டி வட சுட்ட மாதிரி கதை சொன்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. சோ அதான் நான் சைட்ல அந்த சின்ன பாக்ஸ்ல ஒரு வீடியோ ஓட விட்டுட்டு இருந்தேன். சோ அந்த வீடியோ ஓட்டிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பையனோட ஸ்கில்ஸ் கேப்டன் டுபாஸா பாத்தீங்கன்னா சான்ஸே இருக்காது. ட்ரிபிளிங்லா இருக்கட்டும் சரி, சோ டிஃபென்ஸா இருக்கட்டும் சரி, கோல் கீப்பரா இருக்கட்டும் சரி, எதா இருந்தாலும் முயற்சி மட்டும் விட மாட்டேன். இந்த கேப்டன் டுபாஸா மேட்ச பாத்துட்டு நான் ஸ்கூல்ல காலேஜ்ல டெஸ்டிங் வேற பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேப்பர்ல பால சுத்திட்டு ஃபுல்லா டபுள் டேப் ஓட்டிக்கிட்டு அதை வச்சு ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அது நல்ல ஒரு 2-3 kg வெயிட் இருக்கும். ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் பிடி அவர்ல பால உதச்சனா அது கிழிச்சிட்டு எங்கேயாவது போவோம். ஸோ அதுக்கு வந்து பாலாலையும் வளையக்கூடிய தன்மை இருக்கும், ஏர் டைரக்ஷன். ஸோ அதெல்லாம் இந்த டுபாஸா கார்ட்டூன் பார்த்து தான் நானே கத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு நாள் பார்த்திருந்தாங்க இப்போ 2019 சீசன் புதுசா வந்துருக்குது, 54 எபிசோட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கட்டும் நீங்க சும்மா இருந்தா கூட கேப்டன் டுபாஸான்னு நீங்க நெட்ல போட்டு பாருங்க. 1981-83 ஆரம்பிச்சு கார்ட்டூன். ஸோ இதுக்கு நிறைய படம்லாம் வந்துருக்குது. ஸோ அது கூட நீங்க பாருங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து சீரீஸ் ஓடிட்டு இருக்கு, இனிமே ஃபியூச்சர்லயும் ஓடும். நீங்க ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கேப்டன் டுபாஸா சீரீஸ் பாருங்க. இதை நீங்க பார்க்க போது சான்ஸே இருக்காது, உங்களை நீங்களும் மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் ஸோ அது எல்லாம் ஏற்படும். ஸோ எதுக்கு நான் என் லைஃப் இன்சிடென்ட்டோட உங்களுக்கு மேட்ச் பண்ணி சொன்னேன்னா நான் மோஸ்ட்லி
இந்த மாங்கா அனிமேஷன் இதை தான் மோஸ்ட்லி பாத்துருக்கிறேன். சோ இந்த இதை பார்க்க போது என் லைஃப் இவெண்ட் ஏதாச்சும் ஒன்னு தடவை நான் கனெக்ட் பண்ணிடுவேன், கனெக்ட் பண்ணுவேன், கனெக்ட் ஆயிடுவேன். சோ இந்த அனிமேஷன் பார்த்துட்டு கடந்த 9 வருஷமும் நான் ஃபுட்பால்ல சேர்த்துக்காக ட்ரை பண்ணேன். இதை நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இப்ப கூட எனக்கு சான்ஸ் கிடைச்ச டக்குன்னு ஃபுட்பால் இது போயிருவேன். ஆனா இப்ப வந்து சான்ஸ் கிடைக்க முடியாது, எனக்கு ஏஜ் 27 ஆகுதா, நம்ம ஜாப் போடணும், சம்பாதிக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபுட்பால்ல போய் ஜாயின் பண்ணி அதுல ஒரு 10-15 சேலரி தரத்தான் வீட்லயும் விடுவாங்க. சோ அப்படி இருக்க போது சோ நான் முடிஞ்ச அளவுக்கு உருவாக்குனது. சோ உண்மையா ரொம்ப இது வால்யூம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீண்டுகிட்டே போய் நீங்க நான் சொல்ற அனிமேஷன் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாவே ஒரு பெரிய லிஸ்டே வரும். சோ அதையும் பாத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காண்டாக்ட் பண்ண வச்சுக்கலாம். பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வந்து வினோத் ஜஸ்டிஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ். நான் உங்களுக்கு இந்த எதுக்கு அனிமி தமிழ் ஸ்டோரி நான் உங்களுக்கு மேக் பண்ணனா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டரா இருக்கணும். சோ நான் பார்த்த அனிமேஷன் என்ன மாதிரி அதை பார்த்திருந்தீங்களோ அதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் நீங்க ஒரு ஆக்டர் இல்ல மத்த ஏதாவது படம் மூவி அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் ஃபேன் ஆகிறதோட நீங்களும் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகணும். முக்கியமா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க எல்லாமே செலிபிரிட்டி ஆகணும். சோ அதுக்காக தான் உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு மோட்டிவேட்டர்னு உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க நான் சொன்ன கதை உங்களுக்கு திருப்தி இல்லைனா கூட நான் இந்த கேப்டன் டுபாசா சோ அதை நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, உண்மையில சுவாரஸ்யமா சூப்பரா இருக்கும். சோ அவ்வளவுதான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.